தமிழ் சாரல் சேனல் இனிய உறவுகளுக்கு என் அன்பின் வணக்கம். இன்று ஒரு குட்டி கதை கேட்போம். குட்டி கதை என்றால் என்ன, அந்த கதையின் நீதி என்ன சொல்கிறது என்பதை கதையின் முடிவில் அறிந்து கொள்ளலாம். பாவத்துக்கு நெஞ்சமே அனுபவி, நீரை விட்டு அழித்தாலும் நீங்குமா தலைவிதி? என் விதி இப்போ என்னோடு, யாரிடம் சொல்ல என் பாடு? கற்பனை செய்து கண்ணோடு கட்டியதெல்லாம் மண்டீடு. பல சமயங்களில் பலர் புலம்புவதை கேட்டிருப்போம். அதாவது, எந்த ஒரு பாவமும் செய்யாமல் புண்ணியம் செய்து தானம் செய்து எத்தனையோ நல்ல கர்மங்களை செய்து கூட நமக்கு கஷ்டம்தான் மிஞ்சுகிறது என்ற நிலையில் தங்கள் கர்ம வினையின் மேல் அந்த பாரத்தை போட்டு விடுவார்கள். கடவுள் நமக்கு எதற்காக சோதனை தருகின்றான் என்று கடவுளை கேட்பவர்களும் உண்டு. ஆனாலும் சில காரண காரியங்களுக்கு விடை தெரியாத போது அதை கர்மா அல்லது கர்ம வினையின் மேல் போடுவது வழக்கம். அப்படி என்றால் இந்த கர்ம வினை என்ன? இதோ இந்த கதை நமக்கு சொல்கிறது அதை பற்றிய விவரத்தை. ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான். அவன் பலருக்கும் தானம் அளிப்பதில் பெரும் விருப்பமுடைய நல்ல மன்னன். குறிப்பாக பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வதில் பெரும் விருப்பமுடையவன். தினந்தோறும் அதை மேற்கொள்பவன். ஒரு நாள் அதே போல் அவன் அன்னதானத்தை செய்து கொண்டிருந்தான். அவன் செய்து கொண்டிருந்த இடத்துக்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று அதை தன் அலகில் பிடித்தவாறு பறந்து கொண்டிருந்தது. மன்னன் உணவளிக்கும் பாத்திரத்தை கடந்த நேரத்தில் கழுகின் அழகிலிருந்த செத்த பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி கடுமையான விஷம் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவுக்குள் விழுந்தது. சரியாக அந்த விஷம் இருந்த உணவை பெற்று உண்ட ஒரு பிராமணன் அதனால் இறந்து போனான். இறந்த பிராமணன் யமலோகத்தில் சித்திரகுப்தன் முன்பு கொண்டு செல்லப்பட்டான். சித்திரகுப்தனாருக்கு அந்த அந்தணன் இறந்ததற்கான கர்மவினையை யார் மேல் சுமத்தி அதற்கான தண்டனையை வழங்குவது என்று புரியவில்லை. பாம்பின் மேல் குற்றமில்லை, ஏனென்றால் அது இறந்து போயிருக்கிறது. கழுகின் மேல் குற்றமில்லை, ஏனென்றால் அது தன் உணவை சுமந்து கொண்டு பறந்து கொண்டிருக்கிறது. சரி, அடுத்தது மன்னன். மன்னன் தானம் கொடுக்கும் புண்ணிய மனம் படைத்தவன். அவன் உணவில் விஷம் கலந்தது தெரியாமல் அதை அந்தணனுக்கு வழங்கினான். அப்படியானால் இந்த பாவம் யாரை சேரும்? குழம்பி போன சித்திரகுப்தன் யமதர்மனிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டான். யமதர்மராஜாவும் கொஞ்சம் யோசனையில் ஆழ்ந்தான். அதன்பின், சித்திரகுப்தா, இதை பற்றி நீ பெரிதாக எண்ணாதே. இந்த கர்ம வினையின் தண்டனையை யாருக்கு வழங்க வேண்டும் என்று சிறிது காலத்தில் தானாகவே உனக்கு தெரிய வரும் என்றான். சரி என்று சித்திரகுப்தனாரும் திரும்பினார். அந்த நாட்டிற்கு நான்கு அந்தணர்கள் அரண்மனையை தேடி வந்து கொண்டிருந்தனர். வழி தெரியாமல் அங்கு பானை விட்டு கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் அரண்மனைக்கு செல்லும் வழியை கேட்டனர். அந்த பெண்ணும் சரியான வழியை விரலை நீட்டி காட்டினாள். அத்துடன் அவள் அந்த அந்தணர்களிடம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள், இந்த மன்னன் அந்தணர்களை சாகடிப்பது போல் தெரிகிறது என்றும் சொன்னாள். அந்த காட்சியை கண்ட சித்திரகுப்தன் தன் சந்தேகத்துக்கு விடை கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்து அந்த பானை விற்கும் பெண் மேல் அந்த கர்ம வினையை ஏற்றிவிட்டாள். அதாவது, பிராமணன் இறந்த கொலை செய்யப்பட்ட அந்த கர்ம வினையை யார் மேல் கொடுப்பது என்று புரியாமல் இருந்த சித்திரகுப்தனார் அந்த கர்ம வினையை அந்த பெண் மேல் ஏற்றிவிட்டான். இப்பொழுது மன்னன் தானம் செய்தான், கழுகு பாம்பை கொன்று பறந்து சென்றது, இறந்த பாம்பின் வாயிலிருந்து வந்த அந்த விஷம் பானைக்குள் விழுந்தது, இதனால் மரணித்தான் பிராமணன். இது ஒரு சம்பவம். ஆனாலும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இந்த பாவத்தின் வினை யார் மேல் செலுத்துவது என்ற கேள்விக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத இந்த பெண் மேல் வந்து விழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? சம்பந்தமில்லாத ஒருவரை பற்றி, துன்பம் இழைக்காதவரை பற்றி சரியான உண்மையை அறியாமல் இன்னொருவரிடம் புரளி பேசும் பொழுது இந்த கர்மா நம்மிடமும் ஒட்டிக்கொள்கிறது. ஆகவே, யாருக்கு நான் என்ன செய்தேன், என்ன பாவம் செய்தேன் என்றெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் நாங்கள் பாவம் செய்கின்றோம். எப்படி? வீணாக புரளி பேசுவது, சரியாக விசாரிக்காமல் உண்மை அறியாமல் ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு சொல்வது, அரட்டை அடிப்பது, இவையெல்லாம் கர்ம வினையை நம்மேல் ஏற்றிவிட சந்தர்ப்பங்கள் தானே. அப்படி என்றால் இந்த உலகத்தில் யாரோ யாரோ செய்த பாவங்களுக்கான அந்த கர்ம வினைகளை சித்திரகுப்தனார் யார் மேல் சுமத்துவது என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அகப்பட்டு கொண்டு விட்டால் கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போமா? இனிய உறவுகளே, மீண்டும் இன்னுமோர் சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன், ரமணி சிவா.
யாருக்கெல்லாம் தீங்கு செய்தே ஏன் இந்த சோதனை நேசம் வச்ச பாவத்துக்கு நெஞ்சமே அனுபவி நீரை விட்டு அழித்தாலும் நீங்குமா தலை விதி என் விதி இப்போ என்னோடு யாரிடம் சொல்ல என் பாடு கற்பனை செய்து கண்ணோடு கட்டியதெல்லாம் மண் வீடு